தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துல நேத்துக்கு நடந்த கலவரத்துல காளியப்பன் அப்படிங்கிற ஒருத்தரை போலீஸ் சுட்டு கொண்டாங்கல்ல, அவர் தனுஷோட நட்பணி மன்றத்தை சேர்ந்தவராம். இவரோட இறப்புக்கு இப்ப தனுஷ் அவரோட இரங்கலை தெரிவிச்சிருக்காரு. துப்பாக்கி சூட்டுல என்னோட நட்பணி மன்ற தம்பி ரகு அப்படிங்கிற காளியப்பனோட மரணம் என்ன நிலைக்குள்ளே செஞ்சிருக்கு. அவரோட குடும்பத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள். வெளிநாட்டுல இருந்து வந்த உடனே தம்பி குடும்பத்தினரை சந்திக்கிறேன். தம்பி ஆன்மா சாந்தி அடைய மிகுந்த வேதனையுடன் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா தனுஷ் ட்வீட் பண்ணிருக்காரு. தூத்துக்குடியில இன்னும் பதற்றமான நிலை இருக்கு. 144 தடை உத்தரவு போட்டதோடு அங்க இன்டர்நெட் சர்வீஸையும் கட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து கலவர பூமியா இருக்கிற தூத்துக்குடியில நடக்கிற சம்பவத்துக்கு பல செலிபிரிட்டிஸும் அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ரீசெண்டா விஷ்ணு விஷால் கூட ஸ்டெர்லைட் போராட்டத்துல என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்கு, உண்மையா ரொம்ப மனவேதனையா இருக்கு. மை ஹார்ட் கோஸ் அவுட் டு எவ்ரி இன்னசென்ட் லைஃப், காட் சேவ் அஸ் அப்படின்னு அப்டேட் பண்ணிருக்காரு. அதே சாய்தன்ஷிகா, ஸ்டெர்லைட் போராட்டத்துல சுட்டு கொல்லப்பட்டவங்களோட உயிர் திரும்பி வரப்போறது இல்ல, அவங்களை இழந்தவங்களோட வேதனை நமக்கு தெரியாது, ஒருத்தரோட உயிர் எடுக்கிற உரிமையை யார் கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. போலீஸோட நடவடிக்கைய அருண்ராஜா காமராஜ் மனித வேட்டை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத பத்தி பிரகாஷ் ராஜ் என்ன கமெண்ட் பண்ணிருக்காருன்னா, ப்ரொடெஸ்ட் பண்ற சிட்டிசன்ஸ் கொலை பண்றது ஷேம் ஆன் தமிழ்நாடு விஷன்லெஸ் ஸ்பைன்லெஸ் கவர்மெண்ட். பொல்யூஷனுக்கு எதிராக ப்ரொடெஸ்ட் பண்ற மக்களோட குரல் உங்களுக்கு கேட்கலையா, இல்ல உங்களோட பவரை ஹோல்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக சென்டர்ஸோட டியூனுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இதே டைரக்டர் கார்த்திக் நரேன், தூத்துக்குடியில் நடக்கிற விஷயங்கள் எனக்கு ரொம்பவே மனவேதனையா கொடுத்திருக்கு. பவர் கெனாட் ஜஸ்டிஃபை மர்டர், த பீப்புள் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் ஷுட் பி ஹெல்ட் அக்கௌண்டபிள். ஹார்ட் கோஸ் அவுட் டு த விக்டிம்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு அப்பாவே மக்கள் 10 பேரை சாகடிச்சிருக்கானுங்க பசங்க. ரொம்ப அதாவது அமைதியான வழியில நம்மளாம் போராடணும்னு நினைக்கிறோம், இது பண்றோம், ஆனா விட மாட்டேன்றாங்க. எங்களை தீவிரவாதி ஆக்கணும்னு முடிவு பண்ணி இது பண்ணிடுறாங்க. சத்தியமா நான் இன்னைக்கு ஷூட்ல இருக்கேன், என்னால தவிர்க்க முடியல. இல்லைன்னா நேரம் நான் வந்து தூத்துக்குடியில இருந்திருப்பேன், நான் போயிருப்பேன், என்னால முடிஞ்ச பங்க நான் கொடுத்துருப்பேன். ஆனா இன்னைக்கு ஷூட்டிங் என்னால பாதிப்படக்கூடாதுன்றதுனால நான் ஷூட்டேன். மன வலியோட உட்கார்ந்துருக்கேன். இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கிறதுக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப கேவலமா ஃபீல் பண்றேன். ஒரு இது உடம்புல இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கூசம். அவர்களை வந்து தீவிரவாதி ஆக்குறதுல அவங்க முழு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்கன்றது நல்லா தெரியுது. இது எல்லாமே பிளான், இது நமக்கு இன்னும் புரியல. நம்ம வந்து போராட்டம் அப்படின்னு நினைக்கிறோம், ஆனா இது பக்கா பிளான். அவங்க எதிர்பார்த்தது இதுதான், நம்மள போராட விட்டு நம்மள தீவிரவாதி குத்தி. இலங்கையில என்ன நடந்ததோ அது தமிழ்நாட்டிலையும் நடக்கும், அதுதான் அவங்களோட பிளான். நம்மளால முடிஞ்சா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கை கோர்த்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இது நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, என்ன போராட்டம் என்ன பண்ணட்டும், என்ன அத்துமீறி இருந்தாலும் போலீஸ்காரங்களுக்கு வந்து முதல்ல சுடுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. முதல்ல வந்து தண்ணீர்னால துரத்தி அடிச்சிருக்கணும், கண்ணீர் புகை கொண்டு போட்டிருக்கணும். அதையும் மீறி வந்திருந்தா காலுக்கு கீழே ரப்பர் புல்லட் சாதாரணமா யதார்த்தமா நடந்த விஷயம் இல்ல இது, பிளானிங். செத்து போனவங்கள 8 பேரு இந்த போராட்டத்துக்கு ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் அதை நடத்திட்டு வர்றதுக்கு காரணமா இருந்தவங்க. அதனால இது பிளான்டு மர்டர். இது ஒரு போராட்டத்துல தச்சையெல்லாம் நடந்த விஷயம் கிடையாது. இன்னைக்கு அவங்க, நாளைக்கு நம்ம. இது யாருமே கேட்கலனாலும் நம்ம நல்லா இருப்போமானா, கண்டிப்பா கிடையாது. ஓகே, ஷேர் பண்ணுங்க கூடிய சீக்கிரம். இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற அளவுக்கு ஒரு புரட்சி தமிழ்நாட்டுல வெடிக்கு வச்சுட்டாங்க, வெடிக்க வச்சுட்டாங்க. ஓகே, தப்பே இல்லை. இந்த மண்ணுக்காக 10 பேர் உயிர் இல்லை, 100 பேர் உயிர் போனாலும் தப்பில்லை. நம்மளோட வருங்கால சந்ததியர்களுக்கு நம்ம ஒரு நல்ல அரசியலே வேற ஒரு பூமியை நம்ம கொடுத்துட்டு போனோம்னா, நம்ம பாதி பேர் செத்தா கூட தப்பில்லை.